வாரிசு படத்தோட வசூல் 210 கோடின்னு சமீபத்துல அறிவிக்கப்பட்டுச்சு. இதையடுத்து துணிவு படத்தோட இயக்குனரான ஹெச் வினோத் பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட் எல்லாம் போயின்னு சில கருத்துக்களை சொல்லியிருந்தாரு. அந்த விஷயம் இப்போ துறை வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமால முக்கியமான டைரக்டர்ஸ்ல ஒருத்தர் ஹெச் வினோத். 2014 வெளியான சதுரங்க வேட்டை படத்தின் மூலமா இவரு இயக்குனரா திரைத்துறையில அறிமுகமானாரு. இதன் பின்னாடி தீரன் அதிகாரம் ஒன்று, நேர்கொண்ட பார்வை, வலிமைன்னு அடுத்தடுத்து சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தாரு. ஹெச் வினோத் இயக்கத்துல அஜித் நடிப்புல 11ஆம் தேதி துணிவு படம் வெளியாச்சு. அதே நாள்ல தான் விஜயோட வாரிசு படமும் வெளியாகி ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட்டா அமைஞ்சது. தொடர்ந்து வசூல்ல எந்த படம் ஃபர்ஸ்ட் அப்படின்ற விஷயம் தான் தொடர்ச்சியா பேசப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில ஒரு பக்கம் வாரிசுதான் ஃபர்ஸ்ட்னு விஜய் ரசிகர்கள் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதே மாதிரி அஜித் ரசிகர்களும் துணிவுதான் ஃபர்ஸ்ட்னு ஒரு பக்கம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில வாரிசு படக்குழு ஒருபடி மேல போய் 7 நாட்கள்ல வாரிசு படம் 210 கோடிய கடந்து விட்டதா தெரிவிச்சிருக்காங்க. சமீபத்துல இதை பத்தி பேட்டி ஒன்ல ஹெச் வினோத் என்ன சொல்லிருக்காருன்னா, பாக்ஸ் ஆபீஸ் கேம்னால படத்தோட தயாரிப்பாளர்கள் இப்பெல்லாம் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. குறிப்பா வாரிசு படத்தோட தமிழக விநியோகஸ்தரான லலித் என்பவரு உலக அளவுல வாரிசு படத்தோட வசூல் பற்றிய தகவலை வெளியிட்டதா சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயம் இப்போ இணையத்துல தீயா பரவிட்டு இருக்கு. இந்த விவகாரத்துல கருத்து தெரிவிச்சிருக்க திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம், நிச்சயமா 200% இதுக்கு வாய்ப்பே இல்ல, ஒருவேளை இந்த பொங்கலுக்கு வாரிசு மட்டும் வெளியாகியிருந்தா கூட இந்த விஷயத்த ஏதோ உண்மைன்னு நம்பலாம், ஆனா போட்டிக்கு இந்த முறை துணிவு படமும் ஒரே நேரத்துல வெளியாகியிருக்கு, அதுவும் இப்போ திரையரங்குகள்ல நல்லா போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு, விஜயோட அடுத்த படத்தை லலித் தான் தயாரிக்கிறாரு. அதனாலதான் லலித் இப்படி ஒரு தகவலை வெளியிட்டதா திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு. மேலும் இதெல்லாம் வியாபார கணக்குன்னு சொல்லப்படுது. தொடர்ந்து வாரிசு படத்தோட வசூல் விவகாரம் இணையத்துல வைரலானதை அடுத்து நிறைய ட்ரால்ஸுக்கும் மீம்ஸுக்கும் இப்போ ஆளாகிட்டு வந்துட்டு இருக்கு.